ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ். சீனாவில் தொற்றிய இந்த வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பேர் பலியாகி இருப்பதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளிவந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து ஜப்பான், தாய்லாந்து நாட்டிலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு தற்போது 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. தடுப்பு மருந்து இல்லாத இந்த கொரோனா வைரஸ் எக்காரணத்தினால் பரவுகிறது, இதனை தடுக்க முடியுமா, கொரோனா வைரஸ் என்றால் என்ன என்பது குறித்து மக்கள் தற்போது கண்டிப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சென்ற வருடம் டிசம்பர் மாதத்தில் சீனாவின் உகான் நக மாநிலத்தில் ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றார். அதிகப்படியான காய்ச்சல், அதனைத் தொடர்ந்து மூச்சு திணறல் அடிக்கடி உண்டாவதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய உடல் பலவீனம் அடைந்திருக்கிறது. இது போன்று மக்கள் தொடர்ந்து மருத்துவரிடம் வரும்போது மருத்துவர்கள் இது புதிய வைரஸால் ஒரு தொற்று பரவி இருப்பதை உணர்ந்து கண்டறிந்தாங்க. இது நடந்தது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி ஆகும். இதைத் தொடர்ந்து சீனாவின் தேசிய சுகாதார கமிஷன் இதை உறுதி செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை தீவிரமாக செய்ய தொடங்கியது. இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உடனடியாக தாமதிக்காமல் மருத்துவரை அணுகவும் வலியுறுத்தியது. தற்போது சீனாவில் உகான் மாநிலத்திலிருந்து 13 மாகாணங்களில் உள்ள மக்களுக்கு தொற்று பரவ தொடங்கியிருக்கு. ஏற்கனவே கொரோனா வைரஸ் குடும்பத்தில் 6 தொற்றுகள் இருக்கும் நிலையில் தற்போது இது 7வது வைரஸாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 2019 NCOV அப்படின்ற பெயர் பொருத்தப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு கண்டறியப்பட்டதற்காக இது 2019 என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல N என்பது புதிய என்பதை குறிக்கும், COV என்பது கொரோனா அப்படிங்கிறதை குறிக்கிறது. 2002 சார்ஸ் SARS கொரோனா வைரஸ் தாக்கியதில் பார்த்தீங்கன்னா சீனாவில் 744 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல 2012 ஆண்டு சீனாவில் மெர்ஸ் கொரோனா வைரஸ் தாக்கியதில் அந்த வருடத்தில் மட்டும் 800 பேர் இந்த வைரஸினால் இறக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இன்று வரைக்கும் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த தொற்று வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவும் போது மருத்துவத்துறை மற்றும் உலக மக்கள் அனைவரையும் இது பீதிக்கு ஆளாக்கியிருக்கு. இந்த வைரஸ் எப்படி பரவியது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சீனாவில் இருக்கும் மத்திய நகரம் உகான் மாநிலம், இங்கு 1,10,000,000 மக்கள் வசித்து வராங்க. இங்கிருக்கும் மக்களுக்கு தான் இந்த வைரஸ் தொற்று தொடங்கியுள்ளது. குறிப்பிட்ட இந்த நகரத்தில் இருந்து தொடங்கிய இந்த வைரஸ் தொற்றுக்கு காரணம் இந்த மாநிலத்தில் இருக்கும் மிகப்பெரிய இறைச்சி மற்றும் கடல் உணவுகள் கொண்ட சந்தை பகுதி என்று கண்டறிந்திருக்காங்க. சீன நாட்டில்தான் அதிகப்படியான விலங்குகளின், அதாவது ஆடு கோழி தவிர பல தரப்பட்ட விலங்குகளையும் இறைச்சியையும் கடல்வாழ் உணவுகளையும் சாப்பிடுகிறார்கள். இந்த இடத்தில் இருந்துதான் விலங்குகளை வெட்டி விற்பனை செய்யும் இடத்தில் பரவி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இப்படிதான் விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவி இருக்கிறது. இந்த வைரஸானது நுரையீரலை தாக்கி நிமோனியா காய்ச்சலை உண்டாக்குகிறது. இவை மனிதரிடமிருந்து மனிதனுக்கும் பரவும் என சீன தேசிய சுகாதார மையம் தற்போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் தாக்கியிருந்தால் முதலில் என்ன அறிகுறி தோன்றும் அப்படின்னா, முதலில் காய்ச்சல் துவங்கும், அதாவது உடல் வெப்பத்தை காட்டிலும் அதிக வெப்பநிலையை கொண்டிருக்கும், தொடர்ந்து இருமலும் அதிகரிக்கும், சுவாசக் கோளாறு உண்டாகும், அதைத் தொடர்ந்து மூச்சு திணறலும் உண்டாகும். இவைப்படியாக அதிகரிக்க தொடங்கும். இந்த அறிகுறியால் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் இதுவரைக்கும் 9 பேர் இறந்திருப்பதாக தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. கடந்த வாரம் மற்றும் 3 மடங்கு எண்ணிக்கையில் தொற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல் என்று மருத்துவமனை நாடிய மக்களின் எண்ணிக்கையை தெரிவித்திருக்கிறது சீன அரசு. ஆனால் சாதாரண காய்ச்சல் என்று போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களும் பலர் இருக்கிறார்களாம். அதே போல அவர்களை கணக்கில் எடுத்தால் இந்த தொற்று பாதிப்புக்கு உள்ளானவர்களின் பட்டியல் மேலும் நீளுமாம். இந்த வைரஸ் தொற்று சீனாவில் 300 பேருக்கும், தாய்லாந்து, ஜப்பான், தென்கொரியாவில் ஒருவருக்கும் இத்தொற்று இருப்பதை தற்போது உறுதி செய்துள்ளது. இந்த மூவரும் சமீபத்தில் சீனாவில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் இது குறித்து தற்போது தீவிரமான ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல தற்போது இந்தியாவுக்கு இந்த தொற்று பரவி இருக்குமா அப்படின்ற தீவிரமான ஆராய்ச்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காரணம், சீனாவில் இருந்து வரும் கடல் உணவுகள் இங்கு இறக்குமதி செய்வதன் மூலமா இந்தியாவில் பரவுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.